நம்ம ஃபோர்த் வீடியோ ஒரு மூவியா போட்டா நல்லா இருக்குமேன்ட்டு என்னென்ன மூவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கக்குள்ளதான் ஸ்டாண்ட் பை மீ 2 கிடைச்சது. அதை பத்தி பாக்குறக்குள்ளதான் வந்து ஸ்டாண்ட் பை 1 எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது ரொம்பவே ஒரு அருமையான படம். சரி, அப்ப ஸ்டாண்ட் பை மீ 2 எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு எக்ஸ்பிளைன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க பார்த்தோம். சரி, அதை நான் விடுங்க, ஏன் வரவழான்னு பேசிட்டு நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம நோபிட்டா பேச்சுலர் பார்ட்டியாக முடிச்சுட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஜியான் சுனியோ டெக்கி சுக்கி நின்றுட்டுருக்காங்க. டெக்கி சுக்கி வந்து அங்கே என்ன சொல்லலாம், நாளைக்கு என்னால் வர முடியாது மனுச்சரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்குள்ள நம்ம நோபிட்டா வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஜியான் வந்து நாளைக்கு லேட்டாக வந்துடாத, உன் கல்யாண நாளப்பே லேட்டாக வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு வண்டியில் ஏறி உட்காந்து நோபிட்டா வீட்டுக்கு போகணும்னு சொன்னோன்னா அந்த வண்டி மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த வண்டி கூடயே கேமராவும் ட்ராவல் ஆகிட்டு வரக்குள்ள நம்ம நோபிட்டா ரொம்பவே சோகமாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே அப்படியே கேமராவை ஸ்கைக்கு கொண்டு வந்தோன்னே அங்கே நம்ம சின்ன நோபிட்டாவும் டோரிமானும் ரொம்பவே பசிக்குது, நம்ம வீட்டுக்கு போய் நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்கிறோம். அப்படியே மேலே ஸ்கைலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறாங்க. அப்படியே கொண்டு போனோன்னே அங்கே தான் ஸ்டாண்ட் பை மீ 2 அப்படின்ட்டு வருது. அதுக்கப்புறம் அங்கே சீன் கட்டானோன்னே நம்ம சின்ன வயசு நோபிட்டாவை கட்டுறாங்க. நோபிட்டா வந்து இன்றைக்கி நல்லா பிறந்தனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு மேலே ஏறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறக்குள்ள அவங்க அம்மா நீ 0 மார்க் வாங்கின பேப்பரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நோபிட்டாவை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நோபிட்டா மேலே வந்தோன்னு தான் தெரியுது நம்ம டோரிமான் பல கேஜெட்ஸை மேலே வந்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். க்ளீன் பண்ணிகிட்ருக்குள்ளே நோபிட்டா வந்து நான் உங்களோட பையனே கிடையாது, எனக்கு குப்பையிலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டோரிமான் கிட்டே சொல்ல அதுக்கு டோரிமான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காது நோபிட்டா அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்னும் நிறையா 0 பேப்பர்ஸ் வாங்கினதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு டிராவை திறந்து காட்டினோன்னு தான் தெரியுது அவன் பல 0 வாங்கின பேப்பர்லாம் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் ரொம்பவே பிரச்சனையாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே இன்னும் அப்போ தான் மேலேருந்து ஒரு கேஜெட்டை பார்க்குறான். அந்த கேஜெட்டை வந்து ஃபர்காட் ஸ்டிக்கு, அதை வச்சு யார் மேலே அடித்தாலும் அவங்க என்ன நடந்ததுன்னே மறந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து இன்னைக்கு ஜாலியாக பர்த்டே கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோரிமான் கிட்டே நோபிட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம டோரிமான் அதெல்லாம் முடியாது, நீ செஞ்ச தப்ப நீ தான் அனுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா வந்துடுறாங்க. பேப்பர்லாம் எடுத்துகிட்டு சீலிங்கில் போய் உட்காந்துக்கிறாங்க. சீலிங்கில் உட்காந்துட்டு இருக்கக்குள்ள அப்போ வந்து ஒரு இமிசிபிள் டோரிமான் ஒரு கட்டண்ட்டை போட்டுட்டு வர மாதிரி தெரியுது, வந்து ஒரு கேஜெட்டையும் எடுத்துகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம நோபிட்டா ரொம்பவே பேசிக்கிட்டே இருக்கான். அப்படியே பேசிக்கிட்டு லூசுத்தனமாக என்ன இவங்க தான் குப்பையிலேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்குள்ள எங்கள் பாட்டி என்ன ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இவங்கள விட எங்கள் பாட்டி ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே பேசிகிட்டு இருக்குள்ள டைம் மிஷின்லேருந்து ஒரு புகை மாதிரி வந்து திருப்பி நோபிட்டாவை இழுத்துட்டு போயிடுது. திருப்பி கொண்டு வந்து 10 நிமிஷத்தில் விட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம டோரிமான் என்னாச்சு நோபிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்குள்ள என்னை யாரும் டைம் மிஷினில் இழுத்துட்டு போய் இங்கே கூட்டிகிட்டு போய் வந்து விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம நோபிட்டா அதெல்லாம் ஒரு டோரிமான், அதனால எங்கள் பாட்டியை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கணும், வா டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம டோரிமான் வந்து அப்படிலாம் பண்ணால் பிரச்சனையாயிரும், உன்னை பார்க்கக்கூடாது நோபிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் நம்ம நோபிட்டா அடம் பிடிச்சே நம்ம போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறனால டோரிமானும் நோபிட்டாவும் பாஸ்ட்டுக்கு கிளம்புறாங்க. அவங்க பாட்டியை பார்த்து அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாங்கும்போது எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாங்கும்போது தான் அவங்க அம்மா வந்து யார் நீங்கள் எந்த பசங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்குள்ள நான் உங்களோட பையன் அப்படின்னு நம்ம நோபிட்டா சொல்கிறக்குள்ள அவங்க அம்மா தொடப்பு கட்டையாலே அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அவங்க பாட்டிக்கிட்ட போய் நோபிட்டா சொல்கிறான், நான் தான் அவங்க பேரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறக்குள்ள அவங்க பாட்டி அவனை நம்புகிறாங்க. அவங்க அம்மாவே நம்பல, ஆனால் பாட்டி நம்புற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அவங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் வந்து எனக்கு 2 ஆசை இருக்குது, அது என்னென்னா முதல்ல நீ ஸ்கூல் போகிறதா பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நோபிட்டா டைம் ட்ராவல் பண்ணி திருப்பி வந்து வீட்டில் வந்து பேக் எடுத்துகிட்டு திருப்பி அங்கேயே போய் அவங்க பாட்டி கம்மிச்சா காமிச்சிட்றான். ஏன்னா இது இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அப்போ இது படத்தோட கதை இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வருது. நம்ம பாட்டிக்கு இன்னொரு ஆசை இருக்குது, அது என்னென்னா நீ கல்யாணம் பண்ண போகிறவள நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, பாட்டிக்கு டைம் டெலிவிஷனை போட்டு காமிச்சிடலாம் அப்படின்ட்டு டைம் டெலிவிஷனை எடுத்து போய் பார்க்குறக்குள்ள தான் தெரியுது அவனுக்கு கல்யாணமே இங்கே ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்னும் அவங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இன்ட்ரவல் பிளாக்காக போட்டுறாங்க. அப்படி ஒன்று இன்ட்ரவல் பிளாக்லாம் வரல, அதனால் அவங்க ஃப்யூச்சருக்கு கிளம்பி அப்படி போயிட்டுருக்கக்குள்ள தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்பீங்க. நோபிட்டாவும் டோரிமான் ரொம்பவே பசிக்குது. டோரிமான் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரலாம் கல்யாணத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அவங்க ஃபியூச்சருக்கு வந்துடுறாங்க. ஃபியூச்சரில் வந்து நம்ம நோபிட்டாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிற மண்டபத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னு தான் தெரியுது நம்ம நோபிட்டா அங்கே வரவே இல்லை, எல்லோரும் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜியான் என்ன சொல்கிறானோ அவன் மட்டும் வரல, அடிச்சு பிரிச்சிடறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் இப்போ தான் தெரியுது நம்ம டோரிமானுக்கும் நோபிட்டாவுக்கும் நோபிட்டாவே வரலன்னு. அப்போ நம்ம டோரிமான் வந்து ஒரு டைம் கர்ச்சீஃபை போட்டு அவனை பெரிய பையனாக்கி நீ தான் நடிச்சானு நோபிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டோரிமானை வந்து ஸ்மால் லைட்டை வச்சு சின்னதாக மாறிட்டு அவன் காதல் ஏறி உட்காந்துக்கிறான்.
அப்புறம் அப்படியே கல்யாணம் நடக்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது நம்ம நோபிட்ட ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன், ஆனால் பெரிய பையன் மாதிரி இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு அப்படியே வரைச்சி போய் எது நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கான். நம்ம டோரிமேன் வந்து கிச்சு கிச்சு மூட்டினோன்னு தான் அவன் என்னன்னே சொல்கிறான், சுசுக்காக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும்போது அவன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான் என்ன கிசான்ட்டு. அப்படி மாங்கி விழுந்த அடுத்த சீனே கட் ஆகிட்டு நம்ம நோபிட்டா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன நோபிட்டா நல்லா சாப்பிட்றதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுசுக்கா கேட்குறக்குள்ள எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம டோரிமான் ஏன்னா எங்கே வந்தாலும் சாப்பிட்றதே நிறுத்த மாட்டேயா நோபிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம டோரிமான் கலாய்க்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள ஸ்பீச்சை கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் யாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுக்க சொல்கிறாங்க. அப்படி ஸ்பீச் கொடுக்க சொல்கிறப்ப அவன் ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன், அவனுக்கு எப்படி பேச வரும், அதனால் பயந்துட்டு நான் இங்கே நோட்டை கீழே வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இதை போய் எட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிடுறான். அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்குள்ள சரி நோபிட்டா வீட்டுக்கே போகலாம் டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரின்ட்டு அவங்க டைம் மிஷின் நிறுத்தின இடத்துக்கு போய் பார்த்தா டைம் மிஷினே அங்கே காணும். ஐயோ இதை யார் எடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கக்குள்ள அப்போ தான் நம்ம டோரிமான் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ தான் நம்ம டோரிமானுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னென்னா சோல் எக்ஸ்சேஞ்சிங் மிஷினாக ஒரு மிஷின் இருக்குது, அதை வச்சு நம்ம நோபிட்டாவோட சோலை வந்து கனெக்ட் பண்ண முடியும். பாஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் இருந்தாலும் சரி அதை வச்சு பாஸ்ட்டில் இருக்க நோபிட்டாவை வந்து டைம் மிஷினை இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லி நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்தன ஒரு சீன் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அது இதோட தான் கனெக்ட் ஆகுது. அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி அவனை பாஸ்ட்டில் இருக்கவனை கூப்பிட்டு வந்து ஒரு வழியாக வேலையை முடிச்சு திருப்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோரிமான் வந்து அச்சச்சோ மறந்துட்டான்னு ஒரு இன்விசிபிள் கட்டண்ட்டை போட்டுட்டு அவன் போய் வந்து ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு வருவான். அந்த கேட்ஜெட்டை வச்சு நம்ம நோபிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்குள்ள தான் அது வந்து பாஸ்ட்லேயே காட்டும். அப்போ நம்ம நோபிட்டா இங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு அவன் வந்து இங்கே தான் தேட ஆரம்பிக்கிறான். அப்போ இப்படின்னு தேனதில் கடைசியில் நம்ம நோபிட்டா வழக்கமாக விளாட்ற ப்ளே கிரவுண்டு மேலே மூணு பைப் இருக்கும், அந்த பைப்பில் உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சின்ன நோபிட்டா என்ன கல்யாணத்தப்ப இங்கே வந்து உட்காந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்குள்ள நம்ம பெரிய நோபிட்டா வந்து நான் சின்ன வயசாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போன்னொன்று தான் நம்ம டோரிமானுக்கு ஒரு ஐடியா வருது. இன்னைக்கு காலையில் தான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு கேஜெட் அமைச்சிருந்தாங்க, அந்த கேஜெட்டை வந்து என்ன போகிறனா இந்த மாதிரி சோலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டு பேரும் சோலை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சின்ன நோபிட்டா தான் பெரிய நோபிட்டா, பெரிய நோபிட்டா தான் சின்ன நோபிட்டா. அப்படி சின்னதாக இருக்க பெரிய நோபிட்டா வந்து வெளியில் ஓடி போகிறான். வெளியில் ஓடி போனால் நம்ம ஜியான்கிட்ட அடியை வாங்கிட்டு ஓடி தப்பிச்சுட்டு ஓடிட்டு வரக்குள்ள தான் ஒரு பெரிய மூணு பசங்க கிட்ட மாட்டிக்கிறான். அப்படி நம்ம நோபிட்டா கிட்ட காசு கேட்கறக்குள்ள தான் நம்ம நோபிட்டா அதெல்லாம் சில்லற காசு அப்படிங்கிற மாதிரி காசை கொடுக்க போக இது வந்து ஃபியூச்சர் மணி, என்னடா அது பொய் காசை கொடுத்தவங்களை ஏமாந்து பார்க்குறையா அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் அடிக்க வந்துடுறாங்க. அப்போது ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு எனக்கு இதை ஓட்ட தெரியும் போ அப்படிங்கிறான். ஆனால் அது போக மாட்டேங்குது. அப்படியே அடிக்க வரக்குள்ள ஒரு முறுக்கு முறுக்கி சருன்னு போயிடுறான். அப்படி நம்ம நோபிட்டா தப்பிச்சு போயிட்டு இருக்கிறக்குள்ள அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஒரு சீனில் நம்ம நோபிட்டா பைக்கை விட்டு பறந்தடிச்சிட்டு போய் கீழே விழுந்து அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து துரத்திட்டு வந்து எப்போ மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி அவங்க அவனை அடிக்க வரக்குள்ள சுசுக்கா வந்து என்ன அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன சுசுக்கா இங்கெல்லாம் நீ வரக்கூடாது இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்கிறான். அப்படி சுசுக்காவை அடிக்க போகிறக்குள்ள அங்கே வந்து சின்ன நோபிட்டாவை காட்டுறாங்க. அங்கே அந்த சாம்பிளை கொடுத்த ஆள் வந்து இது ஒரு பிரச்சனையான சாம்பிள், இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க, திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அப்படி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு 1000 ப்ராடக்ட் இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு ப்ராடக்ட்லாம் பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு மணி நேரத்துக்குள்ளே சோலை எக்ஸ்சேஞ்சே பண்ணலன்னா அவனோட எல்லா மெமரியும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதை கேட்டோன்னே சின்ன நோபிட்டாவும் டோரிமானும் சீக்கிரமாக பேம்பு காப்டரை மாட்டிட்டு அங்கேருந்து தேட கிளம்புறாங்க. அதுக்குள்ளே நம்ம சுஸ்கா அடிக்க வராங்க. நம்ம சின்ன உடம்புல இருக்க பெரிய நோபிட்டா அடிக்க போக அதுக்குள்ளே இன்னொருத்த பறந்து வந்து அடிச்சிட்றான். அது நம்ம நோபிட்டாவோட டபுள் ஆக்ஷன். அப்படியே தான் இருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது வந்து ஜியான். அதுக்கப்புறம் நம்ம ஜியானும் சுனியாவும் சேர்ந்து பொழந்தெடுக்கிறாங்க அவங்கள. அப்படி அடிச்சுட்டு இருக்கக்குள்ள தான் ஒரு மணி நேரம் ஆகுது, ரெண்டு பேரும் அவங்களோட மெமரி லாஸை இழந்து கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்ட வரக்குள்ள மெமரி லாஸை சுத்தமாக இருந்து அன்கான்ஷியஸே ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோரிமான் அந்த ரோப் எடுத்து ரெண்டு பேர்த்து கையிலேயே வச்சு சீக்கிரம் உடல் மாற்ற செய் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அது வந்து முடியாது, என்னால் முடியாது அப்படிங்குது. டோரிமான் கடைசி ஒரு தடவை முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டு பேருமே அவங்களோட பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படியே ஓடிட்டு இருக்கக்குள்ள திடுப்புன்னு ஒரு கை ரெண்டு பேருமே உடல் மாற்றம் ஆயிடுறாங்க. அவங்கவுங்க சோல் அவங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு மாதிரி கேள்வி இருந்தாங்காட்டி ரெண்டு பேருமே போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டோரிமானும் ரெண்டு நோபிட்டாவும் சேர்ந்து பாஸ்ட்டுக்கு போய் பார்க்கலான்ட்டு கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அப்படி இப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் நோபிட்டான்னு அப்போ தான் அவனுக்கு பேர் வைக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்பவே நல்லா வருவான் நம்ம பையன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்குள்ள இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சேமாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பெரிய நோபிட்டாவுக்கு தைரியம் வந்து ஃபியூச்சருக்கு நான் போக ரெடி அப்படின்ட்டு எல்லாம் ஃபியூச்சருக்கு கிளம்புறாங்க.
போகிறாங்க. ஃபியூச்சருக்கு போனோன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, பட் சாரி சூஸுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் கலந்துக்கிறான். உன்னோட ஃபியூச்சர் கொடுக்காம நீ எங்கே போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சூஸுக்கா சொல்ல, நம்ம நோபிட்டாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவனோட ஸ்பீச்சை கொடுக்குறான். அப்படி அவனோட ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள அங்கே ஒரு ஓரமாக ஒரு மனத்தை கட்டுறாங்க. அங்கே தான் வந்து நோபிட்டாவோட பாட்டியும் சின்ன நோபிட்டாவும் டோரிமனும் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கல்யாணமும் அவாகமாக முடிஞ்சிருச்சு, பாட்டியோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. அவங்க பாட்டியை கொண்டு போய் பாஸ்ட்டில் விட்டுட்டு அவங்க வந்து ப்ரெசென்ட்டுக்கு கிளம்ப ரெடியாகிறாங்க. அப்படி ரெடியாகி டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்கே வந்து ஃபர்காட் ஸ்டிக் இருக்கு. அந்த ஃபர்காட் ஸ்டிக்கை வச்சு மண்டையில அடிச்சோன்னா நோபிட்டா என்ன நினச்சினே மறந்துடுறான். நல்ல வேலை இதை பண்ணி முடிச்சாங்க, இல்லைன்னா ஸ்டாண்ட் பை மீ 3 எடுத்திருப்பாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பாட்டி இருந்ததுன்னா அந்த பாட்டிக்கிட்ட போய் என்னோட லவரை கட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பாட்டி பெல்ட் எடுத்து இடுப்புல இறக்கிடுவாங்க. பெல்ட் இடுப்புல தானே போடுவோம், சரி அதெல்லாம் விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி சில குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.